தொழில் முனைவோராக ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? உங்களுக்காகவே சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். ஹரிஷ் கல்யாண் மற்றும் எம் எஸ் பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். இவ எப்ப உட்கார்றானே தெரிய மாட்டேங்கிறதே, நாளின் கிழமையும் சொல்ல மாட்டேங்கிறா. கேலண்டர்ல போட்டு இன்டூ மார்க் போட்டு வைக்க சொல்லு. எப்ப உன் கொண்டாட்டி உட்கார்ந்தான? இது வந்து இட் இஸ் அ பர்சனல் மேட்டர். ஒரு பெண்ணு எதுக்கு வந்து சொல்லணும்? அது கேலண்டருங்கிறது எல்லாரும் பாக்குறது. அந்த மாமனாருடைய பஞ்சிங் டயலாக்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க, ஒரு பெண்ணை பத்தி சொல்றது. இவங்கெல்லாம் இப்படித்தான், இந்த வேலைக்கு போறவளே அப்படித்தான், படித்தவன் எடுக்காதேங்கிறது அதுக்குத்தான். இந்த மாதிரியே தான் பேசுவேன். சனிக்கிழமை நைட்டுக்கு சென்னை வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கிளம்பி போவான். ரெண்டு நைட்டு, அந்த ரெண்டு நைட்டுமே பஸ்ஸுலேயும் ட்ரெயினில் தான் இருக்கும். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் உறவே இல்லை. பகல் முழுக்க மாமியார் பருந்து அங்கே காத்துட்ருக்கு. சரியா, அந்த பருந்து பார்வையிலிருந்து தப்பவே முடியாது. ஏங்க இப்படியெல்லாம் பண்ணி தான் உங்கள் முதல் மனைவி உங்களை விட்டுட்டு போயிட்டாளான்னு ஒரு நாள் கேட்டுருவான். எப்படி நீ எங்கள் அம்மாவை சொல்ல போச்சு? எங்கள் அம்மா சொல்கிறதுல என்ன தப்பு? எப்பவுமே ஒன்று வச்சுக்கோங்க, ஆணானாலும் பெண்ணானாலும் வேண்டான்னு வந்துட்டா தான் எவ்வளவு காதலிச்சு எவ்வளவு சுகித்து அவளோடு வாழ்ந்தார்களோ அப்படியே பழி போட ஆரம்பிச்சிருவான். ஆண் பெண் மேலே, பெண் ஆண் தப்பா சொல்லுவாங்க, அவன் இன்னொருத்தைய வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் உலக வழக்கம். நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அதிகரசுடன். ஒவ்வொரு வாரமும் வழக்கேன்ல சாந்தகுமாரி மேம் அவங்க நடத்தின வழக்குகள் பத்தி நிறைய பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கு பத்தி தான் பேச போறோம். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கிறேன். நீங்களா நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கும் மேடம். சரி, ஆண் பெண் அப்படிங்கிற அந்த ஃபார்மெட்டில் இன்னைக்கு யார் வர போறா? இன்னைக்கு ஒரு பெண்ணுடைய கதையை பத்தி பேச போறோம். இந்த திருமணம் வந்து இரண்டாவதாக நடந்த திருமணம் ரெண்டு பேருக்குமே. ஓ, ரெண்டு பேருக்குமே செகண்ட்? ரெண்டு பேருக்குமே செகண்ட் மேரேஜ். ஓகே ஓகே. முன்னதான் வந்து மறு கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது பெரிய விஷயமா இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. என்னன்னா, பிடிக்கலை அல்லது ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம், நியாயமான காரணங்களுக்காக ஒரு டைவர்ஸ் நடத்திருந்தா கூட ரெண்டாவதாக திருமணம் பண்ணிக்கொள்வது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த பெண் அப்படி தான் என்னை பார்த்து சந்திக்க வந்தாங்க. அவங்க பேர் வந்து ராதா. என்கிட்ட வந்து பேசும்போதே இந்த ரெண்டாவது கல்யாணம் பற்றி சொல்றதுக்கே அவங்க வெக்கப்பட்டாங்க. நான் இங்கே வெக்கப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, இட் ஹேப்பன்ஸ். நியாயமான காரணங்களுக்காக அல்லது தப்பாக நடக்கிறத தவிர்ப்பதற்காக கூட நிறைய பேர் வந்து டைவர்ஸ் பண்ணுறது வழக்கம்தான். அதனால் ஐ எம் நாட் கோயிங் டு ஆஸ்க் யூ அபவுட் யுவர் ஃபர்ஸ்ட் மேரேஜ். ஐ வில் ஜஸ்ட் வாண்ட் டு நோ, இந்த திருமணத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த பிரச்சனைக்காக தான் நீங்கள் என்னை பார்க்க வந்திருக்கீங்க. இல்லை மேடம், நான் வந்து ஒரு ஐயர் பொண்ணு அப்படின்னு ஆரம்பித்தாங்க எடுத்த உடனே. எனக்கு வந்து ஜாதி கிடையாது மதம் கிடையாதுன்னு சொல்கிறாள். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு மதத்துக்குள்ளர இந்த பிரிவுன்னு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் அதையெல்லாம் தாண்டி தான் என்ன ஒரு மனுஷியாக தான் இதை பார்க்க விரும்புகிறேன். எனக்கு உங்களை ஐயர்னாலும் சரி இல்லை வேற ஏதாவது இருந்தாலும் சரி, ஐ எம் நாட் பாதர் அபவுட் இட். அதெல்லாம் நம்ம எதுவுமே இல்லை. இல்லை மேடம், நான் அதுக்கு சொல்கிறதுக்கு காரணம் வந்து எப்படி பிரிவினைகள்லாம் நம்மள வளர்ந்துருக்கு, அது எப்படி என்னோடய மேரேஜை ஸ்பாயில் பண்ணிச்சுன்னு சொல்கிறதுக்காக தான் வரேன். சரி, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க? நல்லா படிச்சிருக்கான் அந்த பொண்ணு. டபுள் டிகிரி ட்ரிப்புள் டிகிரி படித்து ஹையஸ்ட்டு லெவலில் நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு. ஆனால் முதல் மேரேஜ் வந்து ரிஜெக்ட் ஆகி முடிஞ்சது விட, அது டைவர்ஸ் ஆகி முடிஞ்ச உடனேயே ஒரு சோர்வு தட்டும் பாருங்கள். இவ்வளோலாம் படித்தோம், இவ்வளோ நல்லா சம்பாரித்தோம், ஆனால் ஒன்றும் இல்லாமல் போச்சு அப்படின்னு. அப்போ அவங்க வீட்டில் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ, தனியாக ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது ஒரு பெண்ணு. அதுவும் வந்து அவங்க வந்து பெங்களூரில் இருந்தாங்க வேறு, அதனால் அந்த மாதிரி இருக்க முடியாது, அதனால் கட்டாயம் கல்யாணம் பண்ணிக்கோன்னாங்க. எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது, ஒருத்தருக்கு ரெண்டாவது கல்யாணத்துக்கு அவங்க பொண்ணு தேடிட்டுருக்காங்க. பட் இவங்க யாருன்னு கேட்டால் ஐயங்கார். நமக்கு இது நாள் வரைக்கும் ஐயர்னாலும் ஒன்று தான், ஐயங்கார்னாலும் ஒன்று தான். ஆமாம், மட்டனெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இப்போ கொஞ்சம் பேர் சாப்பிட்றாங்க, அது வேறு விஷயம். ஆனால் மட்டனெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்க பூஜை புனஸ்காரம் வேதம் வியாசம் அப்படின்னு இருப்பாங்க. இவ்வளோதான் நம்ம நம்மளோட நாலேஜில் நம்ம அறிந்து வைத்திருந்த விஷயங்கள். சரி, என்ன விஷயம் சொல்லுங்கள்? இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் போது வந்தார். வந்து நானும் வந்து என்னோடய ப்ரொஃபைலை அனுப்பியிருந்தேன். அப்போ அந்த ப்ரொஃபைலை பார்த்துட்டு வந்தார் என்னை பார்க்குறதுக்கு. பார்த்தபோது நான் பேசினேன், அவர் நல்லா தான் பேசினார். இப்போ நான் சொன்னேன் இதெல்லாம் நடந்திருக்கு, பழைய விஷயங்களை பேசாமல் ரெண்டு பேரும் ஒரு புது வாழ்க்கையை துவங்குற மாதிரி இருந்தால் தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுல அர்த்தம் இருக்குங்கிறத நானும் சொன்னேன்.
அவரும் அதை தான் சொல்ல நினச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப ஓப்பன் மைண்டடோட ஒரு ஃப்ரீனஸோடு அவர் அன்றைக்கி பேசினார். இந்த வயசில் கல்யாணம் பண்ணிக்கிறமேனு நினைக்காம எந்த வயசுலேயும் மனைவிங்கிற துணை வந்து கணவனுக்கு ஒரு ஆணுக்கு வேணும், அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கும் வந்து கணவன் இருந்தால் நல்லாயிருக்கும். ரெண்டு பேரும் மிடில் ஏஜ்டு ஏறத்தாழ, ஒன்று சின்ன பிள்ளைகள்லாம் ஒன்று கிடையாது. அப்போ என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது ஏற்கனவே கல்யாணம் ஒத்து வராமல் இது மாதிரி நாங்கள் டைவர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த முதல் மனைவியுடைய சொந்தக்காரர்கள் யாரோ ஒருத்தர் இந்த அம்மா பார்ட்டியில் பேசும்போது வேறு விதமாக வந்தது. இதெல்லாம் லேட்டாக தான் வருது அவங்களுக்கு. சரின்னு பேசும்போது நல்லா பேசுகிறாரு, ஒரு சுதந்திரமான மனசு தானே வச்சுட்டுருக்காரு, இதையும் பெருசாக நினச்சிக்கலையே அப்படின்னு. அப்போது அவர் சொன்னார், நாங்கள் ஐயங்கார், நாங்கள் வெங்காயம் எல்லாம் சாப்பிட மாட்டோம், இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருப்பாங்க, அம்மா வந்து ஆச்சாரமாக இருப்பாங்க, அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கணும், நான் எங்கள் அப்பா அம்மாட்டு தான் இருக்கேன், ரெண்டு பேருக்கும் வயசாயிடுச்சு, அதனால் நான் அந்த வீட்டை விட்டு வர முடியாது, தண்ணி கொடுத்துருங்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, அதனால் நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இது ஒரு சாதாரண விஷயம் தானே, இது என்ன பெரிய விஷயமா என்ன? நானும் எவ்வளோ காலம் நான் வேலைக்கெல்லாம் போயாச்சு, சம்பாதனையும் பார்த்தாச்சு. ஐ வாண்ட் டு லீட் அ மேட்ரிமோனியல் லைஃப், ஒரு நிம்மதியான குடும்ப வாழ்க்கை தான் எனக்கு தேவை, பெரியவங்க இருந்தால் நல்லது தானேன்னு வரா. இந்த பொண்ணு வந்து பல நாடுகளுக்கும் போய் வேலை செஞ்சு வந்திருக்கா, ரொம்ப ஷீஸ் அ ரியலி ரியலி பிரில்லியன்ட் கேர்ள். அப்புறம் சரின்னு கல்யாணம்லாம் சிம்பிளாக தான் பண்ணினாங்க. பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து வரா, நான் வேலையை விட்டுறேன், அங்கே இருக்கிற வேலையை விட்டுறேன், நான் திரும்ப இங்கே வந்துடுறேன். இவளுடைய சொந்த ஊர் வந்து இங்கே தான், நம்ம சென்னையில் தான் ஒரு இடத்துல இருக்குது, அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போக தேவையில்லை, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னாங்க. அதுவும் சரி. வீட்டுக்கு வரா, வீட்டுக்கு வந்து முதல் நாள்லேருந்தே அந்த உள்ள வாசலில் கால் வைக்கிற நாளில் இருந்தே தெரியுது ஒரு ஒரு பேட் வேவ் வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது மாதிரியான ஒரு உணர்வு. அதாவது ஒரு சந்தோஷமாக ஒருத்தரை இன்வைட் பண்ணினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சந்தோஷமே இல்லாமல் ஒரு விஷயம் நடக்கிற பொழுது, ஓ என்னடா இது ஒரு மாதிரி ரிஜிடாக இருக்காங்களே அப்படின்னு, வா வா உக்கார் அப்படின்னு சொல்கிறதுக்கும், வாமா உட்காருமா உட்காருமா, நிறைய வித்தியாசம், குழந்தை வீட்டில் உங்கள் அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்க, அப்பா அம்மாட்டெல்லாம் பார்த்துட்டு வந்தையா, வேலை என்னமா, இப்படி கேட்குறதுக்கும் வா வா அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியுதா? தெரியுது இல்லை. சரி, இதில் என்னன்னா அப்புறமா தான் அவள் புரிஞ்சுக்கிட்டா, இதில் அந்த ரெண்டு அமைப்பு இருக்குது பாருங்க, ஐயர் ஐயங்காரில், அதில் வந்து ஐயங்காருங்கிறவங்க கொஞ்சம் ஹையாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போது இந்த சமூகத்திலேயே உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி அப்படின்னு சாதிய வேறுபாடுகளோடு பேசுகிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த செக்டில் இவங்க வந்து உயர்ந்தவர்களாகவும் அந்த ஐயர்னு சொல்கிறவங்க தாழ்ந்தவங்களாகவும் நினைக்கிற ஒரு மனோபாவம் இருந்திருக்கு. அது வந்து இப்படி வெளிச்சமாக இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்கல, ஏன்னா காலெல்லாம் மாறி போயிடுச்சு, நம்ம வந்து 2000க்கு வந்தாச்சு, தாண்டியே வந்து வந்துட்டோம், இது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்த கேஸ் தான், அதனால் இதெல்லாம் ஒரு பெருசாக நினைக்கல. சரி, வெங்காயம் வேண்டாமா? வேண்டாம். அப்புறம் கல்யாணம் ஆகி முடிஞ்சு போகிற பிறகு காலையில் எழுந்திரிச்சு மாமியார் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே உள்ளே போகணும் நாங்கள். அது வந்து நிறைய இந்த காலத்து பெண்களுக்கு வந்து நடைமுறைகள் கொஞ்சம் மாறி தான் இருக்கும், பட் அவன் நினச்சா ஒரு நல்ல குடும்பமாக இருக்குது, நம்ம இங்கே இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு அம்மா என்ன எதிர்பார்த்தாங்க, அத்தை நான் வந்து சமைக்கிறேனே, நீ எல்லாம் சமைக்கக்கூடாது, சமையலில் மட்டும் யாரையும் இங்கே கை வைக்கக்கூடாது, இதில் நான் தான் பண்ணுவேன். சரிங்க தான், நீங்களே பண்ணுங்கள், பட் நீங்களே எவ்வளோ வயசு பண்ணுவீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அங்கே அங்கே பார் காய் வச்சுருக்கேன், வேணா கட் பண்ண. அத்தை எப்படி கட் பண்ணுறது? சி, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு மாதிரி, நாங்கள் வந்து சமையல் இருக்கிறதுனால பெண்கள் சொல்கிறோம், இந்த காயை இப்படி தான் கட் பண்ணணுமாங்க, முருங்கைக்காயை அளவாக தான் வாய்க்குள்ளே மெல்ற மாதிரி கட் பண்ணுவாங்க, சில பேர் பெருசாக வேணும்னு சொல்லுவாங்க, காய்கறிகளை பொடியாக நறுக்கும்பாங்க சில வீட்டில், சில வீட்டில் இல்லைல்ல அதில் சத்து போயிடும், பெருசு பெருசாக நறுக்கும்பாங்க அப்படின்னு. அது கூட தெரியாமையா கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்டாங்க. ஒவ்வொரு வாரத்தையும் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்தது. இல்லை, நம்ம வீட்டில் என்ன வழக்கம் அப்படின்னு. அப்போ அந்த அம்மா ஏதோ சொல்ல, சரி இப்படி தான் இவங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்தாகணும். அடுத்தடுத்த நாள்கள் வரும்போது தான் தெரிஞ்சது அந்த வீட்டினுடைய ஒரு மகாராணி யார் என்று சொன்னால் மாமியார் தான். ஓகே. மாமனார் என்ன பண்ணுறாரு? மாமனார் வந்து ஹாலில் உட்காந்துருப்பார், ஹாலில் டிவி பார்த்துட்டே உட்காந்துருப்பார். மருமகள் இப்படி வரப்போக இருக்கும்போதெல்லாம் ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸில் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுவார். முதல்ல இந்த பொண்ணு அதை கவனிக்கலை, ஆனால் ஒரு
ஒரு மாதம் ரெண்டு மாதம் போனதுக்கு அப்புறம் தான் பார்க்குற அவங்க சொல்கிற சொல்லலையெல்லாம் நம்மை பற்றி ஏதோ ஒரு பஞ்ச் இருக்கிற மாதிரி தோணுதே அப்படின்னு நான், மாமா என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டேன். நான் ஒன்றும் சொல்லலையே, நான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவியில் என்ன அந்த நேரத்தில் வருதோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இவளுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. ஒரு பெண்ணுக்கு வந்து அல்லது ஆணுக்கு, ஆண் வந்து பொண்ணோட வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாப்பிள்ளை வந்துட்டாருனா பெண்கள் வீட்டிலலாம் எவ்வளோ நல்லா கவனிப்பாங்க, ஐயோ மாப்பிள்ளை வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி உடனே ஒரு நான் வெஜிடேரியன்னா கோழியை கொண்டா ஆட்டை கொண்டா மீனை கொண்டா அப்படின்னு வைப்பாங்க. வெஜிடேரியனாக இருந்தால் அதில் பல வகையில் செஞ்சு வடை பாயசம் இல்லையா, ஒரு ஸ்வீட் செய்கிறது கேசர் செய்கிறது இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிற மாதிரி ஒரு விஷயம். ஆனால் ஒரு மருமக அந்த வீட்டுக்கு வந்துட்டா மருமகளை நாம் எப்படி கவனிக்கிறோங்கிறது இந்த கேஸில் அவள் பார்க்குறான். இப்போது ஒரு மனுஷனுக்கு ஒரு வயிறு இருந்தால் மாமியார் வந்து ரெண்டு இட்லி சாப்பிட்டா போதும், மாமியாருக்கு ஒரு 65-70 வயசு ஆச்சுன்னா அது போதும், அல்லது 3 இட்லி சாப்பிட்டா போதும். ஆனால் ஒரு 35-40 வயசு இருக்கிற பெண்ணுக்கு அந்த மெஷின் ஓடணும்ல, அதுக்கு தேவையான அளவுக்கு உணவு கொடுக்கணும், அது இல்லை. அப்போது எவ்வளோ நாளைக்கு அப்படி இருப்பீங்க? அவங்களுடைய பழக்க வழக்கம் காலையில் ஒரு 10:30-11 மணிக்கு சாப்பிடுவாங்க, அப்புறம் நைட்டு தான் சாப்பிடுவாங்க. இப்போ இந்த பொண்ணு படிக்கிற இடத்துலையும் சரி வேலை செஞ்ச இடத்துலையும் 3 வேளைங்கிறது இருக்கும். சி கான்செப்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ அவளுக்கு ஏற்ற மாதிரி சரிம்மா உனக்கு ஏதாவது வேணும்னா பண்ணிக்கோன்னு சொல்லலாம், கிச்சனுக்குள்ளே நீ போகக்கூடாது, நீ அதை செய்யக்கூடாது, சரி நான் சமைக்கலை, நான் வெளியே வாங்கியாவது கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு அம்மா கோச்சுப்பா அப்படிங்கிறாரு ஹஸ்பண்ட். என்ன சொன்னாலும் அம்மாவை கேட்டுக்கோ, அம்மாவை கேட்டுக்கோ. சரி யாரை கேட்டாலும் இப்போ அவளே வெளியே ஒன்று ஆர்டர் பண்ண, இல்லைல்ல எனக்கு ரொம்ப பசிக்கிறது, எனக்கு கொஞ்சம் ஏதாவது வாங்கி சாப்பிடணும், அட்லீஸ்ட் ஒரு நான் பாவ் பாஜியோ ஏதோ ஒன்று நான் வாங்கிக்கிறேனே அப்படின்னு. அப்புறம் இவக்கிட்ட பைசா இல்லை, நான் பணம் கொடுங்க அம்மாட்ட வாங்கிக்கோ. ஓ எல்லாத்தையுமே ஆ, அப்புறம் ஒரு நாளைக்கு கொடுத்துருக்கலாம், ரெண்டாவது நாளைக்கு கொடுக்க மாட்டாங்க. என்ன இந்த பழக்கம், எங்கள் ஆற்றுலையெல்லாம் அதெல்லாம் பழக்கமே கிடையாது தெரியுமா, வெளியெல்லாம் நாங்கள் வாங்கி சாப்பிடவே மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ சாப்பிடாமல் இருக்க முடியுமா? சரி நான் போய் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். அம்மா வீட்டுக்கு என்ன அவசரம், இப்போ தானே வந்து 2 மாதம் தானே ஆறுது, அப்புறம் போய்க்கலாம், வீட்டில் இவ்வளோ வேலை கிடக்கிறது இதுதான். ஸோ வேலை செய், இல்லை இல்லை நான் எங்கள் அப்பா அம்மா ஃபோனில் வச்சு, ஐயோ என்ன உன் ஆம்படையா ஓயாமல் பேசிகிட்டே இருக்கா, யார்கிட்ட அம்மாக்கிட்ட, ஏதாவது பேச முடியுமா அந்த வீட்டிலேனு யோசிச்சு பாருங்க. ஸோ இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான், ஏன்னா இது செகண்டு, நான் இந்த வாழ்க்கையை இழந்துடக்கூடாது அப்படின்னு அந்த பொண்ணு வந்து உறுதியாக, இது எப்படி இருந்தாலும் நம்ம சகிச்சுட்டு வாழ்வோம், கொஞ்ச நாளில் சரியாயிடும், கொஞ்ச நாளில் சரியாயிடும், கொஞ்ச நாளில் எப்போ சரியாகும், கணவன் வந்து மனைவியை புரிஞ்சுட்டா அப்போதான் சரியாகும், அப்போ தான் சரியாகும். ஒரு மனுஷி சக மனுஷி நம்ம வீட்டுக்குள்ளே வாழ்றதுக்கு வந்திருக்கா, திருமண பந்தம் வேண்டி தான் வந்திருக்கா, அப்போ அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீ செய்யணும், அதுக்கும் பர்மிஷன் கேட்டுட்டு இருக்க முடியாது, எல்லாத்துக்கும் பர்மிஷன் கேட்டு முடியாது. அப்புறம் அம்மா நான் போய் படுக்க போகிறேன் அப்படின்னு எந்திரிக்கலாம், அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எடுத்து நான் போகிறேன் அப்படின்னு. என்ன இந்த நேரத்தில் தூங்குற, நீ எங்களோட உட்காந்து 11:30 வரைக்கும் பார்ப்பியே, நீ அந்த சீரியல் பார்க்கலையா, என்னடா பொண்டாட்டி வந்த உடனே மாறி போயிட்டே அப்படின்னா, ரெண்டு அர்த்தம் இருக்குது, ஒன்று அவங்க வாழ விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம், ரெண்டாவது தீனத்துக்கு அவசரப்படுற எதுக்கு போற அப்படிங்கிற, அந்த பொண்ணை தண்டிக்கணும், அவ பின்னாடி நீ போறியேங்கிற மாதிரி ஒரு பாடி இதெல்லாம் வந்து நடக்குது. இதெல்லாம் வெளிப்படையா பேசக்கூடிய விஷயம் இல்லை, ரெண்டாவது திருமணத்துல ஒரு பெண் பேச முடியாது இந்த விஷயங்களை. அப்புறம் அவ தனிப்பட்ட எப்பவாவது ஒரு கொஞ்ச நேரம் தனியா கிடைச்சதுன்னா அப்ப சொல்றா, என்ன இப்படி இருக்கீங்க, நம்ம நிறைய பேச வேண்டாமா, நிறைய பேசணும், கொஞ்சம் ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சுக்கணும், அதுக்கான டைம் வேண்டாமா அப்படின்னு. இல்லை எனக்கும் தானே வேலை இருக்குது, நான் அது பார்க்குறேன் இது பார்க்குறேன், அதாவது அந்த பொண்ணுடைய உணர்வுகளையே மதிக்கிறது கிடையாது. சரி நான் வந்து இங்கே எங்கேயாவது வேலை கிடைக்குமான்னு நான் பார்க்குறேன், எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, உன் புருஷன் சம்பாதிக்கிறான், நான் சமைச்சு வைக்கிறேன், உனக்கு என்ன கவலை, நீ இருக்க வேண்டியது தானே. இல்லைம்மா என்னோடய பர்சனல் செலவுக்கு கூட நான் ஏதாவது வச்சுருக்கணும், நான் உங்களை கேட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது தானே அப்படின்னு அவள் சொல்கிறான். அவள் ஒரு ஃபார்மா கம்பெனி வேலை, அது சம்மந்தமான படிப்பு தான் படிச்சிருக்கான்.
ஆனால் அதுக்கேற்ற வேலை சென்னையில் கிடைக்கல அவளுக்கு. சரி, அப்படி போய் தேடிட்டு வரும்போது பார்த்தா ஒரு நாள் வீடு பூட்டியிருக்கு. ஃபோன் பண்ணுறா ஹஸ்பண்டுக்கு. ஃபோன் பண்ணி, எங்கே இருக்கேங்க, கதவு பூட்டியிருக்கேன் அப்படின்னு. இரு இப்போ வந்துடுவோம், அம்மா யாரையோ பார்க்கணும்னா அப்பா அம்மாவும் நானும் போய் அவங்கள போய் பார்த்துட்டு வரோம். எங்க சொல்லியிருந்தா நான் ஏன் வெளியே போகிறேன், நானும் உங்களோடவே வந்திருப்பேன்ல, எல்லாருமே சேர்ந்து போயிருக்கலாம்ல அப்படின்னு. எத்தனை நேரத்தில் வருவீங்க, என்ன நேரத்துக்கு வருவீங்க சொல்லுங்கள். இல்லைல்ல, கொஞ்சம் நேரம் இரு, ஒரு 15-20 நிமிஷத்தில் வந்துடுவோம். இந்த பொண்ணு பூட்டப்பட்ட வீட்டில் வெளியே நின்றுட்டே இருக்கா. பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்பாங்களா இல்லையா, ஏமா ரொம்ப நேரமாக வாசல்லையே நிற்கிறியே, வா எங்கள் வீட்லேயாவது வந்து உட்காருன்னு சொல்லுவாங்களா இல்லையா. இல்லை மாமி, இப்போ வந்துடுவார் அவர் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே இருக்க. ஸோ ஏறத்தாழ 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த வீட்டு வாசல்லையே காத்துட்டு இருந்துட்டு உள்ளே வரான். அவங்க வர்றாங்க, என்னாச்சு யாருக்கு என்னென்ன பொதுவாக கேட்டுட்டு விட்டுட்டான். திரும்ப அடுத்த தடவைக்கு முன்னாடி இதை தவிர்க்கணும்னு நினச்சவா புருஷங்கிட்ட சொல்கிறான், எனக்கு ஒரு சாவி போட்டு கொடுங்க, ஒரு நேரம் இல்லைனாலும் எப்போவாவது இது மாதிரி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறா. நான் அம்மாட்ட கேட்டுட்டு உனக்கு தரேன். இவன் நினச்சா இவர் போய் இன்னைக்கு கேட்டு கிடைக்காதுன்ட்டு அவங்க அம்மா கிட்ட போய், மாமி எனக்கும் ஒரு சாவி வேணும், நேற்று நான் ரொம்ப நேரம் நின்றுட்டேன், என்னால் நிற்க உட்கார்றதுக்கும் வழி இல்லாமல் போயிடுச்சு, பக்கத்து வீட்டு மாமி வேற கூப்பிட்டாங்க அப்படின்னு. ஓ, இப்போவே பக்கத்து வீட்டிலையெல்லாம் போய் நீ கோல் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. இல்லை மாமி, நான் இங்கே உட்காந்துருந்தேன், நின்றுட்டே இருந்தேன், எவ்வளோ நேரம் நிற்பீங்க, கொஞ்சம் நேரம் வந்து உட்காருங்கன்னு சொன்னாங்க, எனக்கு அங்கே யாருன்னு கூட தெரியாது, நாங்கள்லாம் அக்கம் பக்கத்தில் யார் கூடயும் எதுவும் வச்சுக்க மாட்டோம், நாம் உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம வாழ்க்கை உண்டுன்னு இருக்கணும் அப்படின்னா. இல்லை இல்லை, நாங்கள்லாம் போல ஒரு சாவி, நீ வீட்டுக்கு வந்து 2-3 மாதம்தான் ஆகுது, அதுக்குள்ளே உனக்கு சாவியா, ஏன் கொத்துச்சாவிக்கு வேணுமா, இடுப்பில் சொருகிக்கணுமா உனக்கு, எப்போ சாவி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அப்படியே ஸ்டன்னாகி நின்னுட்டாங்க. இது ஏன் வீடு தானே, மேட்ரிமோனியல் ஹோம்னு சொன்னாலே தட் பிலாங்ஸ் நாட் ஓன்லி டு த ஹஸ்பண்ட் பட் ஆல்சோ டு தி வைஃப். உரிமை இருக்குல்ல, உரிமை இருக்குல்ல, நான் ஏன் வாசலில் நிற்கணும், ஆனால் கேள்வி கேட்க முடியுமா அந்த வீட்டில். ஒரு 2 நாள் கழித்து மெல்ல ஹஸ்பண்ட், இது நியாயமாக நீங்கள் பண்ணுறது, என்ன இப்படி சொல்கிறாங்க உங்கள் அம்மா, எங்கள் அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா அதில் நிச்சயமாக ஒரு அர்த்தம் இருக்கும், எங்கள் அம்மா தப்பே பண்ண மாட்டேன், நான் இத்தனை வருஷமாக எங்கள் அம்மாட்ட இருந்திருக்கேன். அப்போ தான் இதுதான் பிரச்சனையாக இருந்திருக்குமோ அப்படின்னு அவளுக்கு தோண ஆரம்பிச்சது. இனிஷியலாக இருந்த கொஞ்ச நஞ்ச உறவு கூட கணவன் மனைவிக்குள்ளே அப்படியே குறைஞ்சிட்டு வருது. வேலைக்கு போகிற பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அது சின்ன விஷயமாக சில வீடுகளில் பார்க்கப்படும், பல வீடுகளில் அது பெரிய விஷயமா. இப்போ இந்த ஃபேமிலியில் நீங்கள் வந்து மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் வருது அந்த மாதம், அந்த 3 நாட்கள் வந்து இருக்கணும்னா நீ உள்ளே நுழைய முடியாது, நீ தனித்து தான் வைக்கப்படுவேன், உங்ககிட்ட வந்து தட்டு வைக்கிற வரைக்கும் நீ காத்துட்டு தான் இருக்கணும். இது எந்த காலத்தில் நடந்த வழக்கம், நீங்கள் 90களுக்கு முன்பே இதெல்லாம் காலாவதியாகி போனது. எப்போ வந்து பெண்கள் வேலைக்கு வந்தாங்களோ, எப்போ பெண்களுக்கு கல்வி கொடுக்கப்பட்டதோ அந்த நாளிலிருந்து இதையெல்லாம் தவிர்த்து விட்டு, ஓட்டப்பதியத்தில் ஒருத்தி ஓடுறா, ஒலிம்பிக்ஸ்லேயே ஜெயிச்சுட்டு வரான்னு வச்சுக்கோங்க, அன்றைக்கி அந்த பீரியட்ஸ் இருந்தால் ஓடாமல் இருக்க முடியுமா, வீட்டில் போட்டு பூட்டி வைக்க முடியுமா. ஸோ இவர் ரொம்ப கேஷுவலாக இருக்கா, அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுது வீட்டில். இவ எப்போ உட்கார்றானே தெரிய மாட்டேங்கிறதே, நாளின் கிழமையும் சொல்ல மாட்டேங்கிறா, கேலண்டரில் போட்டு இன்டூ மார்க் போட்டு வைக்க சொல்லு, எப்போ உன் கொண்டாட்டி உட்கார்ந்தான்னு. இது வந்து இட் இஸ் அ பர்சனல் மேட்டர், ஒரு பெண்ணு எதுக்கு வந்து சொல்லணும், அது கேலண்டருங்கிறது எல்லாரும் பார்க்கறது, மாமனார் ஒரு குறிப்பு குறித்து வச்சுருப்பார், அது மாதிரி மாமியார் பார்ப்பாங்க, பால்காரி கணக்கு அங்கே இருக்கும், அதில் போய் ஒரு பெண்ணுடைய பீரியட்ஸை பற்றி டேட் எழுதி வச்சுட்டு அடுத்த மாதம் இது வருதான்னு செக் பண்ண, இதெல்லாம் நல்லா இருக்குமா, அப்போ அதெல்லாம் எழுதலாம், எழுத வேணாம் மாமி, நான் இனிமேல் ஏதாவதுன்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன வேணும் அவளுக்கு, வாங்கணும், போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வரணும் பேடு, அதுக்கு காசு அவங்கள்ட்ட, அதுக்கு அவங்க கிட்ட தான் கேட்கணும். ஸோ அப்புறம் அப்பா அம்மா கிட்ட போய் ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு கூட எல்லாத்துக்குமே ஒரு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்லிடுறாங்க, இல்லை இல்லை இது ஒத்து வரும்னு எனக்கு தெரியலை, இது சரியில்லை, வந்த உடனேயே சாவி கேட்குறா, புருஷனை உள்ள வாங்கன்னு கூப்பிட்டா, புருஷனை உள்ள வாங்கன்னு கூப்பிடாம வெளியே போனா சொல்லுவாங்க, வாட் நான்சென்ஸ், நீயும் ஒரு ஹஸ்பண்டோட குடித்தனம் பண்ணிட்டு குழந்தைய பெற்றிருக்க, எங்க இப்படியெல்லாம் பண்ணிதான் உங்க முதல் மனைவி உங்களை விட்டுட்டு போயிட்டாளான்னு ஒரு நாள் கேட்டுறான். எப்படி நீ எங்க அம்மாவை சொல்ல போச்சு, எங்க அம்மா சொல்றதுல என்ன தப்பு, நாங்க ஆச்சாரமான குடும்பம்னு உங்ககிட்ட சொன்னேனா இல்லையா,
அதனால் இப்படி தான் இருக்கும், வேண்டாங்கிறத வேண்டான்னு தான் சொல்லணும். அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா ஏதாவது ஒரு மாற்றம் புருஷங்கிட்ட வந்து ஒரு அன்பு காட்டியிருந்தாங்கன்னு இந்த கஷ்டங்களை கூட சகிச்சுக்கலான்னு பார்த்தா ஆச்சு. 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, சேம் பேட்டர்ன் கண்டினியூஸு. அந்த மாமனாருடைய பஞ்சிங் டயலாக்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க, ஒரு பெண்ணை பற்றி சொல்கிறது. இவங்கெல்லாம் இப்படித்தான், இந்த வேலைக்கு போகிறவளே அப்படித்தான், படித்தவன்னு எடுக்காதேங்கிறது அதுக்கு தான், இந்த மாதிரியே தான் பேசுவார். இந்த அம்மா இருக்காங்களே பக்கத்தில் போய் ஹஸ்பண்டோடு உட்காந்துட்டு ஒரு கதையை பார்த்துட்ருப்பார் சீரியலை. அதை ஒட்டி பாருங்க மருமகளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுதா, இவளுங்களையெல்லாம் எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணும்னு. ஸோ ஷீ இஸ் எ தேர்ட் பார்ட்டி ஹூ ஹேட் என்டர்ட் இன் டு தஸ் தட் ஹவுஸ். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, குத்தி குத்தி காமிச்சு என்னதான் பண்ண முடியும். அப்போ அவ சொல்கிறா, இல்லை நான் வந்து நான் ஏதாவது வேலை பார்க்குறேன், இங்கே எதுவுமே வேலை கிடைக்கல, அதனால் நான் வந்து பெங்களூரில் வேலை கிடைக்கும் இந்த ஃபார்மா வேலை. ஸோ ஐ இல் கோ தேர். நீ போகிறதுன்னா அப்படியே போயிடு, நான் அப்படி போக விரும்பலைங்க, அதுக்கு எது நான் கல்யாணம் பண்ணுறது, நான் வேலை என்னன்னு பார்த்துட்டு நான் தவறாமல் வந்துடுவேங்க, தயவு செய்து வந்து என்னை வராதேன்னு சொல்லாதீங்க. பார்க்கலாம் பார்க்கலாம், இவங்க எல்லாம் வேலை தேடிட்டு போவாளுங்க, எங்கிருந்து இந்த கமெண்ட் வந்துக்கோன்னு புரிஞ்சுக்கோங்க. அதனால் இதெல்லாம் சொன்னவொடனே ஆனாலும் அதை தாண்டி நின்று நம்ம கையில் 5 ரூபாயாவது இருந்தால் தான் மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இங்கேருந்து வேலை பார்த்து அங்கே போயிடுறான். போன பொண்ணு வாரம் முழுக்க வேலை செஞ்சுட்டு சனிக்கிழமை நைட்டுக்கு ட்ரெயினோ அல்லது பஸ்ஸோ பிடிச்சி சென்னை வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கிளம்பி போவா. 2 நைட்டு, அந்த 2 நைட்டுமே பஸ்ஸுலேயும் ட்ரெயினில் தான் இருக்கும். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் உறவே இல்லை. பகல் முழுக்க மாமியார் பருந்து அங்கே காத்துட்ருக்குது. சரியா, அந்த பருந்து பார்வையிலிருந்து தப்பவே முடியாது. ஸோ இதுதான். பட் ஈவன் தென், இப்போ அது இல்லாட்டி என்ன, அட்லீஸ்ட் ஒரு குடும்பம்னு இருக்கட்டும். நீ எங்கெல்லாம் போயிட்டு வந்தியோ, என்னெல்லாம் தீட்டுப்பட்டதோ, நீ கொஞ்சம் சுத்தபத்தமாக இரு. ஒரு நாள் வந்தாலும் அத்தனையும் சகிச்சிட்ருப்பான். ஆனாலும் இதையும் வந்து இழந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, ரெண்டாவதும் டைவர்ஸு. எப்போவுமே டைவர்ஸ் ஆன உடனே பொண்ணை தான் குறை சொல்லுவாங்க தெரியுமா, இவ தான் காரணம்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அந்த சமயத்தில் தான் இவ ஒரு பார்ட்டியில், இவங்க ஆஃபீஸினுடைய ஒரு பார்ட்டி நடக்குது அவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க வீட்டில். அப்போ அங்கே பெங்களூரில் போகும்போது தான் அந்த முதல் வைஃபினுடைய ரிலேட்டிவ் ஒரு பொண்ணை அங்கே சந்திக்கிறான். யாருன்னே தெரியாது. ஹாய் ஹலோன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, எங்கே எங்கே இருக்கிறீங்க, எங்கே இல்லை இது எனக்கு செகண்ட் மேரேஜ் அப்படி பேசும்போது இவர் தான் என்ன பேர் சொல்லி அவரை தான் நான் கல்யாணம் பண்ணேன். யார் சொல்லுங்கள், அவங்க அம்மா பேர் இதுதானே, அவங்க அப்பா இதுதானே, அதான் அந்த வீடு அங்கே இருக்கும்ல. வருது உலகம் ரொம்ப, உலகம் வந்து ரொம்ப சின்னதுங்க. ஆமாம், அதில் அவர் சொல்லும்போது ஆமானோன்னு, ஆமாம் எங்களுடைய பெரியம்மாவுடைய அப்படின்னு சொல்லி அந்த உறவு சொல்லி அவங்க தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தது. ஐயோ அந்த அம்மா வாழவே விடாது. அவளுக்கு வந்து 40 லேக்ஸ் கொடுத்து தான் செட்டில் பண்ணாங்க. இவ என்ன பண்ணுறா, நான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணுறோம். இப்படியும் போடலாமா, சேர்ந்து வாழ்றதுக்கு போடலாமே, இவங்களால இவ்வளோ பிரச்சனை இருக்கு சேர்ந்து வாழணும். பிரச்சனைங்கிறது அவ என்ன நினைக்கிறா, மாமனார் மாமியார் இல்லாம நம்ம 2 பேரும் இருக்கலாம், செப்பரேட்டா போயிடணும், செப்பரேட்டா இருந்தா நல்லா இருக்கும். அல்லது சேர்ந்து வாழணும்னு சொன்னா அட்லீஸ்ட் 2 வாரத்துக்கு 1 தடவை இங்க வரட்டும், 1 வாரத்துக்கு 1 தடவை வரட்டும், அம்மா அப்பா கூடவே இருக்கட்டும், அப்படி ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி இதை தக்க வைக்கணும், இந்த திருமண உறவை இந்த வாழ்க்கையை தக்க வைக்கணும்னு பாக்குறா. அப்பதான் அவர் உள்ள நுழையிறாரு. அதெல்லாம் இல்லை, இவளோட எல்லாம் வாழ முடியாது, இது மோசம். எப்பவுமே ஒண்ணு வச்சுக்கோங்க, ஆணானாலும் பெண்ணானாலும் வேண்டான்னு வந்துட்டா தான் எவ்வளவு காதலிச்சு எவ்வளவு சுகித்து அவளோடு வாழ்ந்தார்களோ அப்படியே பழி போட ஆரம்பிச்சிருவான். ஆண் பெண் மேலே, பெண் ஆண் தப்பா சொல்லுவாங்க, அவன் இன்னொருத்தைய வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் உலக வழக்கம். அப்போ இந்த பொண்ணு மேலே, இது அங்கே போயிட்டு வந்தது, இந்த இடத்துல சுற்றிட்டு வந்திருக்கு, இது தனியாகவா இருந்திருக்கும், இவ வந்து யூரோப்பில் இந்த இடத்துல இருந்தா, இவ சும்மாவா இருந்திருப்பா, இப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசிட்டு எந்த காரணம் கொண்டும், மேடம் நான் இவ்வளோ காலம் இருந்திருக்கேன், இதை நம்பியிருக்கேன், இந்த கல்யாணத்துக்காக நானும் கொஞ்சம் செலவழிச்சிருக்கேன், சரின்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம், பர்மனன்ட் அலிமனி வேணும், ஒட்டுமொத்த ஜீவனாம்சமாக நீங்கள் கொடுக்கணும். ஐ எம் ஒர்க்கிங் உமன் தான், ஆனாலும் எனக்கு ஜீவனாம்சமாக கொடுக்கணும், நான் இவ்வளோலாம் செலவு பண்ணியிருக்கேன், 1 பைசா உனக்கு கொடுக்க முடியாது. எவ்வளோ நாளைக்கு கேஸ் நடத்துகிறியோ நடத்துகிறான்னு, அந்த பொண்ணு பெங்களூர்லேருந்து இங்கே வருவாள் காலையில் கேஸுக்கு, ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூமில் குளிச்சுட்டு அங்கேருந்து இங்கே வந்து அட்டன் பண்ணிவிட்டு அன்றைக்கி ராத்திரி ட்ரெயினில் போவான். ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம். ஆனால் மனசு துளியும் இழகலை.
கவுன்சிலிங் நடந்தபோது கூட மாமனார் மாமியாரை கூட்டிகிட்டு வாங்க, நான் கூட்டிகிட்டு வர முடியாதுன்ட்டான். எங்கள் அப்பா அம்மா வர முடியாது எந்த இடத்துக்கும். எனக்கு அவள் வேண்டாம், எங்கள் அப்பா அம்மா சொல்லி சொல்லலை, எனக்கு அவள் வேண்டாம், அவள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. புருஷன் இருக்கும்போது புருஷனை விட்டுட்டு வேற ஒரு புருஷனை தேடித்தானே பெங்களூர் போனான். அதாவது சர்வசாதாரணமாக மடைதிறந்தார் போல வார்த்தைகள் வந்து விழுது. ஸோ ஆன வரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்தோம், மீடியேஷன் போட்டோம். மீடியேஷன் போட்டு மீடியேஷன்லாம் பேசினதுக்கப்புறம் கடைசியாக அவன் சொன்னது 500,000 ரூபாய் கொடுப்பேன், வாங்கிட்டு போகிறதுன்னா போட்டும், இல்லை எத்தனை வருஷம் ஆனாலும் நான் கேஸை நடத்துகிறேன்னு. என்ன பண்ணுவோம் அந்த பொண்ணு சொல்லுங்கள், எத்தனை வருஷங்கள் அவள் வந்து பெங்களூர் டு சென்னை வர முடியும்? நான் சொன்னேன், நீங்கள் வேணால் கேஸை மாற்றிக்கோங்கம்மா, சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு நல்ல லாயரை பிடிச்சிங்கன்னா கேஸை அங்கே கொண்டு போயிடலாம், லெட் ஹிம் கம் தேர் அப்படின்னு. மேடம் அப்புறமும் இதை தானே மேடம் நான் கேட்கணும், இதே வந்து மூன்று எழுத்து வார்த்தைகளை என்ன சொல்லுவான். இந்த கோர்ட்டில் பெங்களூர் கோர்ட்டில் வந்தாலும் இப்படி தான். இது இந்த கேஸ் வைகுண்டத்தில் நடந்தால் கூட அங்கே கூட இவங்க கெட்ட வார்த்தை பேசுகிறதையோ பெண்ணை குறை சொல்கிறதுலையோ நிறுத்த போகிறதில்லை. லெட் அஸ் புட் அன் என் டு திஸ் மேரேஜ். ஐ ஹவ் கிவன் லாட் ஆஃப் ட்ரைஸ், நிறைய முயற்சி பண்ணிட்டேன் சேர்ந்து வாழ்கிறதுக்காக, எதுவுமே நடக்கலை. அதனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 500,000 கொடுத்ததை மட்டுமே வாங்கிட்டு அந்த பொண்ணு போனான். மியூச்சுவல் கன்சர்ன் போட்டு ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணிட்டு வந்தாங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.